விவாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த கம்ப்யூட்டர்னால வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது கம்ப்யூட்டர்லேயே அவங்களோடைய டியூட்டி ஃபுல்லாமே இருக்கும், அவங்களுக்கு வந்து என்னென்ன வகையான நோய்கள் வரும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்க போகிறோம். அது போக என்னென்னா டிடிபி சென்டர், டிடிபி சென்டர் வச்சுருக்கிறவங்க எடிட்டிங் பண்ணக்கூடியவங்க எல்லா வகையான எடிட்டிங், சினிமா எடிட்டிங்காக இருக்கட்டும், யூடியூப் எடிட்டாக இருக்கட்டும், கூகுளில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லோரும் அந்த கம்ப்யூட்டர் துறை சார்ந்த எல்லாருக்கும் இந்த இது பொருந்தும். அது போக கிராஃபிக்ஸ் பண்ணக்கூடியவங்க, அனிமேஷன் பண்ணக்கூடியவங்க, அதாவது டெலி கலெக்டர்ஸு இந்த மாதிரி உள்ளவங்க, கம்ப்யூட்டர் வந்து ப்ரோக்ராம் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கும் இது பொருந்தும். அப்புறம் டிவி சேனல், டிவியில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க, டிவி சேனலில் இருக்கக்கூடியவங்க, நியூஸ் சேனல் வச்சுருக்கிறவங்க இவங்களாம் 24 hours என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லைவ்லேயே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் ஒர்க்கு தான் ஃபுல்லாமே இருக்கும். இவங்களுக்கு என்னென்ன வகையான நோய்கள் வரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சப்ஜெக்டாக இருக்குது. இந்த நோய்கள்னால் இந்த கம்ப்யூட்டர் தொழில், கம்ப்யூட்டர் தொழில் சம்மந்தப்பட்ட நோய்களாக இருக்கிறதுனால அந்த தொழில் சார்ந்த நோய்கள், இந்த கம்ப்யூட்டர் தொழில் சார்ந்த நோய்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன நோய்கள்லாம் வருங்கிறத முதல்ல பார்த்துக்குங்க. இதில் வந்து 24 hours அப்படிங்கிறது இல்லாமல் 8 hours அதாவது 12 hours டியூட்டியில் இருப்பாங்க. அவங்களுடைய ஒர்க்கே என்னென்னா கம்ப்யூட்டர் பார்க்குறது தான், வாட்ச் பண்ணுறது தான். இந்த வாட்சிங்கில் வரக்கூடிய அதோடைய பாதிப்புகள், அந்த கம்ப்யூட்டர்னால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும் ஃபஸ்ட்டு, அப்புறம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும், அப்புறம் வந்து தலை, அதாவது இவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா இவங்களுக்கு வந்து உடல் உழைப்பு கிடையாது, அவங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து பிரெயின் சம்மந்தப்பட்ட வேலை, மூளை சம்மந்தப்பட்ட வேலை, அது கண் புலன்கள்னால் செய்வாங்க. இந்த கண்ணுனால் செய்யக்கூடிய வேலைகள்னால இவங்களுக்கு வந்து கண் நோய்கள் வந்து ஜாஸ்தியாக வரும். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணில் வந்து நீர் வடியும் அவங்களுக்கு, அது போகன்னா கண்ணில் வந்து காந்தல் வரும், கண் காந்தல் வரும், அப்புறம் கண் சிகப்பாகும், அதுக்கப்புறம் கண்ணை வந்து உறுத்த ஆரம்பிக்கும், இவங்க வந்து கண்ணை கசக்கணுங்கிற மாதிரி ஆயிரும், அப்புறம் கண்ணில் வந்து அல்சர் வரும், புண்ணு வரும், அப்புறம் தலைவலி வரும், தலை பாரம் வரும், முதுகு வலி வரும், குறுக்கு வலி வரும், அப்புறம் வந்து இந்த கழுத்து வலி, நெக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து என்ன காரணத்தினால வருதுன்னா அவங்க அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணியே இருந்து பார்க்கணும், ஏன்னா அவங்களோட தொழில் அது. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா மன உளைச்சல் வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு தொழில் அது. அது போக என்னென்னா மலச்சிக்கல் அதிகமாக வரக்கூடும், ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் துறையை சார்ந்தவங்களுக்கு வந்து உட்கார்ந்தே வேலை பார்க்குறதுனால இவங்களுக்கு மலச்சிக்கல் வந்து அதிகமாக வரும். இதுக்கு என்னென்ன ரெமெடி அப்படிங்கிறத பார்க்க இருக்கோம். இதில் வந்து ஒன்று ஒன்றுக்காக நான் இப்போ சொல்லிட்டு வரேன். இந்த கண் சம்மந்தப்பட்டதை முதல்ல பார்த்துக்கிடுவோம். இந்த கண்ணுக்கு பவர் கொடுக்கக்கூடியதை வந்து இதெல்லாம் இது முதல்ல வந்து பார்த்துக்கிட்டது வந்து என்னென்ன நோய்கள் அவங்கள தாக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம், பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரெமெடி, அதுக்கு என்ன உணவுகள் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீன் நிறைய எடுத்துக்கிடணும், கண்டிப்பாக கண்ணுக்கு நல்லது. முட்டை வகைகள் நிறைய எடுத்துக்கிடணும். கீரை வகைகளில் சிறுகீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, வல்லாரைக்கீரை, தண்டங்கீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, இந்த கீரை வகைகளில் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண் சம்மந்தப்பட்ட ரோகங்களில் இருந்து பாதி அளவுக்கு ரிலீஃப் கிடச்சிரும். அது போக கம்ப்யூட்டரில் இருக்கும்போது, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். தண்ணி தான் இதுக்கு வந்து மாமருந்தாக இருக்குது. இந்த சைடு எஃபெக்ட், அந்த கம்ப்யூட்டர்னால் வரக்கூடிய சைடு எஃபெக்டை ஃபுல்லாக சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து தண்ணி குடித்து குடித்து பழகணும். தண்ணி குடித்து குடித்து பழகும்போது கண் வந்து வறட்சி ஆகாது, ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேட் ஃபுல்லாமே அந்த கம்ப்யூட்டரில் தான் இருக்கும், உங்களுடைய ஒர்க்கை முடிக்கிறதுலேயே தான் ஆர்வமாக இருப்பீங்க, ஆனால் கண் வந்து அங்கே ட்ரை ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாது. அதனால் முதல்ல தண்ணி குடித்து பழகிருங்க, தண்ணி நிறைய குடிக்கணும். அதை வந்து யூரின் போவோம் அடிக்கடி அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணாதீங்க. தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தானிய வகைகளில் வந்து நிறைய எடுத்துக்கணும். தானியம் வந்து கண்ணுக்கு பவர் கொடுக்கக்கூடியது வந்து பச்சை பட்டாணி இருக்கு பாருங்கள், பச்சை பட்டாணி, சிறுபயிறு, கொண்டைக்கடலை, பொறிகடலை, வேர்க்கடலை, இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிடணும். ஏன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து நிறைய கிடச்சிக்கிடும், பாடிக்கும் நல்ல எனர்ஜி கிடைக்கும். அப்புறம் வந்து உடல் உஷ்ணம், இதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
கண்டிப்பாக வந்து ஜூஸ் வகைகளில் வந்து லெமன் ஜூஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிடணும். அது போக வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிடணும். அது போக என்னென்னா வீட்டில் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த கடல் பாசி அது வச்சு சாப்பிடணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. மற்றபடியாக நம்ம பார்க்க போகிறதா இருந்தோன்னா இந்த மூளைச்சூடு, அதாவது வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால மூளைச்சூடுகள் வந்து அதிகமாக வரும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் உட்கார்ந்து தொழில் பார்க்குறீங்க, அதனால் உங்களுக்கு மூளைச்சூடு வரும்போது அந்த மூளைச்சூடை வந்து குறைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கருணை கிழங்கு லேகியம், அது வந்து நாட்டுப்புறத்து கடையில் கிடைக்கும். இந்த கருணை கிழங்கு லேகியத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக்கிடலாம். அது போக என்னென்னா வீட்லேயும் கருணைக்கிழங்கு குழம்பு வைக்க சொல்லணும். கருணைக்கிழங்குல நிறைய பதார்த்தங்களை செஞ்சு சாப்பிடணும். அது போக சேனக்கிழங்கு, இதுலேயும் பதார்த்தங்கள் அதிகமாக செஞ்சு சாப்பிடணும். இதெல்லாம் ஃபுட்டில் வரக்கூடியது. இந்த ஃபுட் ஐட்டங்களை நம்ம அதிகமாக பேணதெல்லாம் எடுத்தோம்னா பாடி ஹீட் ஆகாது, நல்லா தெரிஞ்சுங்க. அடுத்தாக்கில் இந்த மூளைச்சூடும் இது குறைய ஆரம்பிக்கும், மூளைச்சூடுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா அதாவது கை கால் வந்து ரொம்ப இந்த டைப்பிங்லேயே இருப்பீங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த டைப்பிங் பண்ணும்போது ரொம்ப ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது என்னாகனு கேட்டிங்கன்னா இந்த ஷோல்டர் வலி வரும், கையை தூக்க முடியாத அளவுக்கு மரக்கட்ட மாதிரியே மாறிடும், அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் நேரத்தில் வெஜிடபிள் சூப் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதேமாதிரி மட்டன் சூப்பு கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அது வந்து சுத்தமானதாக இருக்கணும், அதை நீங்கள் கவனித்து பார்த்து வாங்கி சாப்பிடணும். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க பழக்கத்தை வந்து கொஞ்சம் கொண்டு வாங்க. ஆண்களாக இருந்தால் பியூர் மர செக்கு எண்ணெய், அதாவது இரும்பில் ஆட்டின செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, மரத்தில் ஆட்டின செக்கு எண்ணெய். இரும்பில் ஆட்டில் செக்கு எண்ணெயில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இந்த அதை அந்த இப்போ வந்து எல்லே கொடுத்து இந்த எல்லோட பேஸ்ட்டும் கொடுப்பாங்க. அந்த பேஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியை வந்து உதிர வைக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம் இருக்குது அந்த பேஸ்ட்டுக்கு, அந்த பசைக்கு ஒரு பசை அள்ளி போடுவாங்க பாருங்கள். இரும்பு செக்கில் மட்டும்தான் அந்த பசை போடுவாங்க, மரச்செக்கில் வந்து அந்த பசை போட மாட்டாங்க, அது பியூராகவே வரும். அந்த மரச்செக்கு எண்ணெயை வந்து நீங்கள் வாங்கி வாரத்துக்கு ரெண்டு நாள் தலையில் தேய்ச்சி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும், ஊற வச்சு குளிச்சிடணும். குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர்னால ஏற்படக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து ரெமெடி குளிச்சிட்டிங்கன்னா சரியாக வந்துடும். பெண்களாக இருந்தீங்கன்னா மரச்செக்கில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் வாங்கி நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, கம்மியான டைம் ஊற வைங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே ஏசியில் இருந்து ஒர்க் பண்ணுவீங்க, சிலருக்கு வந்து ஏசி இல்லாமலே ஒர்க் பண்ணுவீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும். ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏசிலாம் இருக்காது, அவங்க சராசரியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு ரெண்டு நேரம் வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 நேரம் குளிக்கலாம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். ஏசியில் இருக்கிறவங்க 1 தடவையாவது குளிக்கணும் கண்டிப்பாக, அப்படி குளிச்சுட்டு வாங்க. அடுத்தபடியாக கண்ணுக்கு பவர் கொடுக்கக்கூடியது, கண்ணுடைய பாதிப்பை வந்து தடை பண்ணக்கூடியது வந்து அஞ்சனக்கல்னு சொல்லக்கூடிய சுர்மாக்கல். இந்த சுர்மாக்கல்ல வந்து நீங்கள் வந்து இது வந்து இஸ்லாமிய கடைகள்லாம் இந்த சுர்மான்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இப்போ வந்து கண்ட கண் மைகளை போடுறத விட நீங்கள் சுர்மாக்கல்ல பயன்படுத்துனீங்கன்னா இந்த கண் நீர் வடிதல் நின்றுரும், கண் காந்தல் நிற்கும், கண் சிவப்படைதல் நிற்கும், கண்ணில் புண்ணு வர்றது நிற்கும், தலைவலி நிற்கும். இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சுர்மாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கொண்ட எல்லா வியாதிகளையும் சரி பண்ணக்கூடியது, கண் அழகாக இருக்கும், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் இரவு நேரங்களில் தூங்க போகும்போது இந்த கண்ணில் நீங்கள் வந்து அந்த சுர்மாவை எடுத்து அந்த சுர்மான அஞ்சனக்கல்னு சொல்லக்கூடியது, அந்த அஞ்சனக்கல்ல தான் பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து ஆண்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இரவு நேரங்களில் அந்த சுர்மாவை போட்டிங்க அப்படின்னீங்கன்னா அன்னைக்கு அன்னைக்கு ஏறின அந்த ஹீட்டை ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்குது சுர்மாக்களுக்கு. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கண் ரோகங்கள் வந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து 3 சொட்டு விடுவாங்க, வலது கண்ணிலையும் இடது கண்ணிலையும், அது விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கண்ணை கழுவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சுத்தமான விளக்கெண்ணெய், நுரை எடுத்த விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் வாங்கி பருப்பு மத்தினால அந்த நுரையை ஃபுல்லாக எடுத்துடணும், எடுத்தால் பியூராக இருக்கும். அந்த விளக்கெண்ணையை கண்ணில் விட்டாலும் இந்த கண் ரோகங்கள் கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரவிடாது. அது போக என்னென்னா படிகார நீர்னு கேளுங்க, அது வந்து நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படிங்கன்னா எல்லா லேபுகள்லையும் கிடைக்கும், படிகார நீர்னு கேளுங்க தருவாங்க. அந்த நீரை வந்து
கண்ணை விட்டு கண்ணில் விட்டு நல்லா கழுவுனீங்கன்னா இந்த கண் வியாதிகள் எதையுமே வரவிடாது. இந்த படிகார நீர், இந்த படிகாரங்கிறது வந்து மிகப்பெரிய மாமருந்து கண் ரோகத்துக்கு. அது கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த படிகார நீரை எப்போதும் வச்சுருக்கணும். கண் எரிச்சல் வந்துருச்சா உடனே படிகார நீர்னால் கண்ணை கழுவிடணும், உடனைக்கு உடனே சரியாயிடும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், தெரியும். எனக்கு தெரிஞ்ச பெரியவங்கள்லாம் கண்ணில் ஊற்றியே வச்சுருப்பாங்க, இந்த படிகார நீரை ஊற்றி ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணை கழுவாங்க. அப்படிலாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த படிகார நீர்களை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சிறுகீரை தைலம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, கிடைச்சதுன்னா அது வாங்கி தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா கண் ரோகங்களுக்கு வரவிடாது. அடுத்தாக்கலாம் பொன்னாங்கண்ணி தைலத்துக்கும் இதே பவர் உண்டு, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து கண்ணை வந்து குளிர்ந்த நீர், அதாவது ஹீட் பண்ணி அந்த தண்ணியை வந்து ஆற வச்சு அந்த தண்ணியில் கண்ணை கழுவணும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் தான் அதிகமாக இந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வரும். அடுத்தாக்கில் உடல் உஷ்ணத்தை உண்டு பண்ணும். அடுத்தாக்கில் அவங்களுக்கு வந்து தலை சம்மந்தப்பட்ட வியாதியாக இருக்க வியாதிகள் வந்து அதிகமாக வரும். அதில் குறிப்பாக சொல்ல போகிறோம்னா மறதி, இது வரும். ஒரு டேட்டாவை இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது மறந்துடும், இப்படி வரும். அப்படி உள்ள அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெயினுக்கு வந்து சக்தி ஊட்டக்கூடிய நிறைய பதார்த்தங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஜாப்பு குல்கொந்து, அது வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க. பிரெயினுக்கு வந்து பயங்கர பவர், அது உங்களுடைய மெமரி பவரு லாஸ் ஆகவே செய்யாது. இந்த குல்கந்துக்கு, சாதாரண ரோஜா பூவுக்கு தான் அந்த மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் இந்த ரோஜா பூ குல்கந்து ஒரிஜினலாக வாங்கி காதி கிராப்பில் கிடைக்கும், நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அடுத்தாக்கில் பன்னீரும், பன்னீர் இருக்குல்ல சுத்தமான பன்னீர் வந்து கிடைக்காதுன்னு பாருங்கள். அதை வச்சு நல்லா முகத்தை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணாலும் இந்த இது வரும், நல்ல ஆரோக்கியம் வரும். அந்த பன்னீரை ஒரு மடக்கு உள்ளே குடிக்கணும். அப்படி கிடைக்கல அப்படின்னா பன்னீர் சோடா வாங்கி ஈவினிங் நேரத்தில் சாப்பிடுங்க, பிரெயினுக்கு நல்லது. உங்களுடைய ஆக்டிவ் வந்து பக்காவாக இருக்கும். அந்த தொழிலில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து அவ்வளோ தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. அது நீங்கள் உங்கள்ட்ட என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த பொறுப்பை வந்து திறன்பட செஞ்சு முடிச்சிருவீங்க. இது முக்கியமாக வந்து இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பொருந்தும். இந்த பன்னீர், ரோஜா பூக்களுக்கு வந்து, அதுக்கப்புறம் வரிசையாக சொல்கிறேன், நார்த்தங்காய், ஊறுகாய், இதுவும் பிரெயினை வந்து நல்ல வளர்ச்சி அடைய வைக்கும், நல்ல மெமரி பவரும் உண்டாகும். அடுத்தாக்கில் பார்த்தோன்னா கோரைக்கிழங்குன்னு ஒரு கிழங்கு உண்டு. இந்த கிழங்கை வந்து பவுடர் பண்ணி 1/4 ஸ்பூன் வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு நைட் மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து புத்தி கூர்மை உண்டாகும், பயங்கர பிரெயின் வந்து ஆக்டிவாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த கோரைக்கிழங்குக்கு. அதனால் இந்த கோரைக்கிழங்கு யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறதுனால தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம், ஏன்னா வந்து அதுக்கு வந்து ஷார்ப்பான மைண்ட் வேணும், மறக்கக்கூடாது எப்படி எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், வைக்கணும், கொள்ளணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக உள்ளே போக வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள் தேவைப்படுது நாட்டுக்கு, நாட்டுக்கும் உலகத்துக்கும். அப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் தான் இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு மக்களை வந்து எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க வந்து பக்கா பிரில்லியண்டாக இருந்தாங்க அப்படின்னா நாடு வந்து இன்னும் வளர்ச்சி பெறும், பயங்கரம் வளர்ச்சி பெறும். ஏன்னா வந்து இந்தியன்ஸுக்குன்னு நிறைய தன்மைகள் உண்டு, அந்த தன்மைகள் வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, மறையக்கூடாது, திருப்பி ரீகால் பண்ணணும் அதை. அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள். புத்தி கூர்மை அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்ப்யூட்டரில் வந்து ராக்கெட்டுடைய ஒரு சின்ன ஒரு ரகசியமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ரகசியமாக இருக்கட்டும், சிப்பு ரகசியமாக இருக்கட்டும், மறந்துடக்கூடாது. நம்ம மறக்காமல் இருக்கிறது தான் இந்த புத்தி கூர்மை தேவைப்படும். நீங்கள் எப்போ தட்டி எழுப்பி கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி புத்தி கூர்மையை இந்த கோரைக்கிழங்கு உண்டாக்கும். யாருக்காவது தெரியுமான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நமக்கு வந்து நிறைய தெரிய வேண்டியிருக்கு விஷயங்கள். அந்த கோரைக்கிழங்கு 1/4 ஸ்பூன் எடுத்தா போதும். சரி, இது இவங்களுக்கு மட்டும்தானா, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா எல்லோரும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகளும் பிரில்லியண்டாக இருப்பாங்க. இந்த ஐட்டங்கள்லாம், அதாவது நார்த்தங்காய் ஊறுகாய், ரோஜா பூக்களுக்கு வந்து கோரைக்கிழங்கு, பன்னீர் சோடா அல்லது பன்னீர் சாப்பிடும், தண்ணீர் பட்டர் அந்த காலத்தில் வந்து இந்த பன்னீர்னு தனியாக ஒரு இதே உண்டு. இப்போ அதெல்லாம் இல்லை, இப்போ கெமிக்கல் போட்டு தான் பன்னீர்னு ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தாக்கெல்லாம் இஞ்சி, இஞ்சி வந்து பெரிய மாமருந்து பிரெயினுக்கு. இஞ்சி வந்து டீலையாவது சேர்த்துக்கிடும் கண்டிப்பாக. ஏன்னா அப்புறம் வந்து பாதாம் பருப்பு,
இதுவும் பிரெயினுக்கு வந்து நல்ல எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து சந்தன எண்ணெய், இந்த சந்தன எண்ணெய்ங்கிறது வந்து லோக்கலில் கிடைக்காது, காதிகிராப்டு இந்த மாதிரி கூட்டுறவு சொசைட்டிகளில் வந்து சந்தன எண்ணெய் வந்து 5 மில்லி வந்து இப்போ 200 ரூபா இருக்கும். இந்த சந்தன எண்ணெயை வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் ஒரு 2-3 சொட்டு எடுத்து, அது கரிஞ்சிருக்க எண்ணெய் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த சந்தன எண்ணெயை வந்து 3 சொட்டு எடுத்து வெத்தலையில் தடவி சாப்பிடுங்க. நீங்கள் மறுநாள் ஒர்க் பண்ணி பாருங்கள், கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு ஆக்டிவ் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யும், இது பிரெயினுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய பதார்த்தங்கள்லாம் இருக்குது. அது அடுத்தாக்கில் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தாக்கில் இந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் உண்டாகும். இந்த மலச்சிக்கல்ங்கிறது வந்து இருக்கிறதுலேயே மோசமான ஒரு பிரச்சனை வந்து இந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்க அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணணும். இது ஆளுக்கு பெண்ணுங்க இருக்கும், அதாவது வெளியில் தான் நம்ம வந்து அழகழகு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்போம், உள்ளுக்குள்ளே நம்மளால் சரி பண்ண முடியாது சில விஷயங்களை. அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போய் சொன்னீங்கனாலும் அவர் அன்னைக்கு பொழுதுக்கு மருந்து மாத்திரை கொடுப்பாரு. ஆனால் நம்ம இயற்கையாக நம்மளை சரி பண்ணணும் அப்படின்னா சில விஷயத்துக்கு நம்ம உள்ளே வந்துடணும், நம்ம இயற்கையை தேடி வந்துடணும், கெமிக்கல்லையே நம்ம வளர்ந்துட்டு இருக்கக்கூடாது. அதனால் இப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடுக்காய் தோடு, கடுக்காயை வந்து நீங்கள் தயவுசெய்து வேங்கி அதோடய கொட்டைகளை நீக்கி அந்த தோடுகளை மட்டும்தான் மருத்துவ குணம் கொட்டைக்கு கிடையாது. நீங்கள் கடையில் கடுக்காய் பொடி வாங்கி தயவுசெய்து சாப்பிடாதீங்க, அது மட்டும்